தெரிந்து கொள்வோம். சர் சி வி ராமன். சந்திரசேகர் ஐயருக்கும் பார்வதி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தவர் சந்திரசேகர வெங்கட்ராமன் ஆவார். இவரின் தந்தை சந்திரசேகர் ஐயர் இயற்பியல் விரிவுரையாளராக விசாகப்பட்டினத்தில் பணியாற்றினார். ஆதலால் சர் சி வி ராமனின் பள்ளிப்படிப்பும் அங்கேயே நிறைவுற்றது. விசாகப்பட்டினத்தில் பள்ளிப்படிப்பை முடித்த பின்பு 1904 தனது இளங்கலை அறிவியல் படிப்பை சென்னையில் உள்ள மாநில கல்லூரியில் பயின்றார். மேலும் அதே கல்லூரியில் முதுகலை பட்டத்தை 1907 முடித்தார். கல்வியில் மிகவும் கெட்டிக்காரனாகவும் சிறந்த மாணவராகவும் திகழ்ந்தார் சர் சி வி ராமன். தன் முதுகலை பட்டம் முடிந்தவுடன் வேலை தேடி புறப்பட்டார். ஆனால் அவருக்கோ அறிவியல் சார்ந்த வேலை கிடைக்கவில்லை. அதனால் ஏதேனும் ஒரு வேலையை செய்யலாம் என்று முடிவெடுத்தார். அதனால் கொல்கத்தாவில் உள்ள கணக்கு துறையில் அக்கௌண்டண்டாக முதன் முதலில் தன் பணியை துவக்கினார். அக்கௌண்டண்ட் பணி ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டு இருந்தாலும் ஆனால் அவருடைய உள்ளுணர்வு அறிவியல் அறிஞராக வேண்டும் என்றே அவருக்கு தோன்றியது. அறிவியல் அறிஞராக வேண்டும் என்ற ஆசையை அவரிடமிருந்து பிரித்தெடுக்கவே முடியவில்லை. ஆதலால் அவருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொல்கத்தாவில் உள்ள சயின்ஸ் ஆய்வுக் கழகத்தில் தனது ஒளி சிதறல் ஆய்வை மேற்கொண்டார். இப்படியே 15 கழிந்துவிட்டன. பிறகு 15 பெங்களூரில் இருந்தால் அவர் ஒரு ஆய்வுக் கழகத்தை நிறுவி அதற்கு இயக்குநராகவும் இறுதி வரை பணியாற்றினார். ஒளி ஒரு பொருளின் வழியே ஊடுருவி சென்றால் ஒளி சிதறல் ஏற்படும் என்றார். இதுவே பிற்காலத்தில் ராமன்ஸ் எஃபெக்ட், அதாவது ராமன் விளைவு என்றழைக்கப்பட்டது. ஆதலால் இதற்காக 1930 இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றார் சர் சி வி ராமன். பிரிட்டிஷ் அரசு இவரின் ஆய்வுத்திறனை பாராட்டி இவருக்கு நைட் ஹூட் என்ற பட்டத்தை 1929 வழங்கியது. இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா 1954 இவருக்கு வழங்கப்பட்டது. சர் சி வி ராமன் அடிக்கடி இவ்வாறு சொல்வது உண்டு, ஆய்வுக்கூடத்தில் ஆய்வு கருவிகளுக்கிடையே எப்பொழுதும் இருப்பதால் மட்டுமே ஒருவன் அறிவியல் மேதையாக மாறிவிட முடியாது. அவன் தன்னை சுற்றியுள்ள உலகத்தை கூர்ந்து ஆய்வு செய்ய வேண்டும். நவீன ஆய்வுக் கருவிகளை விட தன் சொந்த சிந்தனையும் கடின உழைப்புமே ஒருவனுக்கு இன்றியமையாத தேவையாகும் என்பார். தன் சொந்த முயற்சியை கைவிடாமல் இருந்தால் ஒரு நாள் வெற்றி நிச்சயம் என்று அடிக்கடி கூறியுள்ளார். வாழ்க்கையில் ஏற்படும் தோல்வியில் இருந்துதான் நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும் என்பார். தோல்வி ஏற்படாவிட்டால் நாம் ஒருபோதும் ஒன்றையும் கற்றுக்கொள்ள முடியாது. நாம் செய்யும் தொழிலில் நம்முடைய அர்ப்பணிப்பை பொறுத்தே நமக்கு வெற்றி உண்டாகும்.